மின்னணு கழிவுகளை சேகரித்து மறுசுழற்சி செய்வது தொடர்பான திட்ட துவக்க விழா. பன்னாட்டு லயன்ஸ் சங்கம் 324C சார்பாக சமூகம் சார்ந்த பணிகளை மகிழ்வித்து மகிழ் எனும் நோக்கத்தில் தொடர்ந்து செய்து வருகின்றனர். இந்நிலையில் பன்னாட்டு லயன்ஸ் சங்கம் 324C சேவை திட்டத்தின் ஒரு பகுதியாக மின்னணு கழிவுகளை சேகரித்து மறுசுழற்சி செய்வது தொடர்பான திட்ட துவக்க விழா கோவை கோ இந்தியா அரங்கில் நடைபெற்றது. அமைச்சரவை செயலாளர்கள் ராஜ்மோகன் மற்றும் ராமலிங்கம் ஆகியோர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பன்னாட்டு லயன்ஸ் சங்கம் 324C இரண்டாம் துணை ஆளுநர் நித்யானந்தம் தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட ஆளுநர் ராம்குமார் கலந்து கொண்டு மின்னணு கழிவு சேகரிப்பு திட்டத்தை துவக்கி வைத்து பேசினார். அப்போது அவர் எதிர்கால தலைமுறைக்கு மின்னணு கழிவுகள் என்பது மிகப்பெரிய சவாலாக இருப்பதாகவும், இதனை சமாளிக்கும் விதமாக மின்னணு கழிவுகளில் நல்ல முறையில் இயங்கும் டேப்லெட், லேப்டாப் போன்றவை மீண்டும் மாநகராட்சி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பயன்படுத்துவது குறித்த திட்டங்களை செயல்படுத்த உள்ளதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பன்னாட்டு லயன்ஸ் சங்க 324C செய்தி தொடர்பு தலைவர் செந்தில்குமார், GST ஒருங்கிணைப்பாளர் செல்வராஜ், GMT ஒருங்கிணைப்பாளர் சூரி நந்தகோபால், GLT ஒருங்கிணைப்பாளர் ராஜசேகர், GET ஒருங்கிணைப்பாளர் பாஸ்கர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒருங்கிணைப்பாளர் முருகன், அரிமா சுபா சுப்பிரமணியன் உட்பட மண்டல வட்டார தலைவர்கள் உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இன்னைக்கு இந்த இயந்திர உலகத்தில் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் டன்ஸ் ஆஃப் இவேஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. ஆனால் இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது மிகப்பெரிய விஷயமாக வந்து புதாகரமாக வந்து வளர்ந்துட்டு வந்திருக்கு. இந்த இவேஸ்ட் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் டன்ஸ் ஆஃப் இவேஸ்ட் வந்து என்ன முறையில் வந்து அதை வந்து அதை வந்து அழிக்கணுமோ அந்த முறைப்படி வந்து இங்கே அழிக்கப்படுறதில்லை. இதில் வேதனைப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, குழந்தைங்களை வச்சு அந்த ஸ்கிராப்பை வந்து அதில் என்ன மெட்டீரியல்லாம் இருக்குன்னு தெரியாமல் அதை வந்து ஸ்கிராப்பை வந்து உடச்சிட்ருக்காங்க. அதில் குழந்தைங்களுக்கு வந்து அதை உடைக்கிறவங்களுக்கு வந்து 10 வருஷம் தான் லைஃப். ஏன்னா கேன்சர் உண்டு பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து அந்த இவேஸ்ட்டில் வந்து இருக்குது. அதோட இது தெரியாமல் குழந்தைங்கள வந்து யூஸ் பண்ணி அந்த ஸ்கிராப்பை வந்து வியாபார நோக்கத்தில் வந்து இன்றைக்கி வந்து நிறைய இடத்துல வந்து அதை வந்து ரீசைக்கிள் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இன்றைக்கி ப்ராப்பரான ரீசைக்கிளிங் மெத்தட்ஸ் வந்து இன்றைக்கி வந்துருச்சு. அதனால் லயன்ஸ் இன்டர்நேஷ்னல் வந்து இந்த இவேஸ்ட் பிரச்சனையை முன்னெடுத்து அகில இந்தியா ஃபுல்லாக ஏறக்குறைய 750 டிஸ்ட்ரிக்ட் இருக்குங்க இந்தியாவில், லயன்ஸ் டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அந்த 750 டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் மினிமம் 2 கண்டெய்னர் ஆஃப் இவேஸ்ட் வந்து இந்த ஒரு மாதத்தில் கலெக்ட் பண்ணி அந்த இவேஸ்ட்டை வந்து ஹிந்துஸ்தான் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், அதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆத்தரைஸ்டு இவேஸ்ட்டை வந்து ரீசைக்கிள் பண்ணக்கூடிய நிறுவனத்துக்கூட வந்து டைஅப் பண்ணி அந்த இவேஸ்ட்டை வந்து ரீசைக்கிள் பண்ண போகிறாங்க. அதில் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு சில லேப்டாப்ஸ் அண்டு கம்ப்யூட்டர்ஸை வந்து அதை வந்து பயன்படுத்தக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூல்ஸ்க்கும் வந்து கொடுக்க இருக்கின்றார்கள். அது இல்லாமல் அதில் ஜென்ரேட் ஆகக்கூடிய ஃபண்ட்ஸ், அதில் வந்து நிறைய ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இவேஸ்ட்டில். அந்த ப்ரீஷியஸ் மெட்டல்ஸில் வந்து கிடைக்கக்கூடிய பணத்தை வந்து எங்களுடைய லயன்ஸ் ட்ரஸ்ட்டுக்கு வந்து டொனேஷனாக வந்து தருவதற்காக அந்த ஹிந்துஸ்தான் இன்ஜினியரிங் வந்து எங்களுடைய வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இந்த விஷயத்தை வந்து நம்ம கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூரோட கலெக்டர் அண்ட் கார்ப்பரேஷன் கமிஷனரோட வந்து இணைந்து ஒவ்வொரு வார்டாக நம்ம வந்து பொதுமக்களோட வந்து விழிப்புணர்ச்சியை கொண்டு சென்று, அது இல்லாமல் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டர்ஸ் தான் வந்து நிறைய எலக்ட்ரானிக்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அதனால் யங்ஸ்டர்ஸையும் மோட்டிவேட் பண்ணி இந்த இவேஸ்ட் கலெக்ட் பண்ணுவதன் மூலம் லயனிசம்க்கு மேலே வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒரு அவேர்னஸையும் எங்களுக்கு வந்து கிரியேட் ஆகிற மாதிரியான ஒரு அருமையான தளம் இது எங்களுக்கு. இந்த இதை யூஸ் பண்ணி யங்ஸ்டர்ஸையும் வந்து லயனிசமில் சேருவதற்காக மோட்டிவேட் செய்ய இருக்கின்றோம். ஸோ இந்த இவேஸ்ட் ஜென்ரேஷனை வந்து ஒவ்வொரு வார்டாக, ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனாக, அது இல்லாமல் வந்து இண்டஸ்ட்ரியல் ஃபோரம், மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்துட்டையும் வந்து இந்த விழிப்புணர்வை கொண்டு சென்று இந்த ஒரு மாத காலத்தில் வந்து எங்கள் டார்கெட் வந்து குறைந்தது 26 டன் ஆஃப் இவேஸ்ட்டை வந்து கலெக்ட் பண்ண இருக்கின்றோம். இதற்கு பல வழிமுறைகளை வந்து எங்கள் லயன்ஸில் இருக்கிற 130 சங்கங்களிடம் எடுத்து சென்று ஒவ்வொரு சங்கமும் வந்து குறைந்தது ஒரு டன் 2 டன் அந்த மாதிரியான டார்கெட்டோடு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த ஒரு பெரிய இஷ்யூவை வந்து பத்திரிகையாளர்கள் நீங்கள் வந்து பொதுமக்களிடம் எடுத்து சென்று இது பற்றியான விழிப்புணர்வை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நீங்கள் இங்கே வந்ததற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ. இதில் வந்து
யங்ஸ்டர்ஸை நிறைய ஈடுபடுத்தணுங்கிறதுக்காக வந்து நிறைய காலேஜஸோடு சேர்ந்து நாங்கள் வந்து இண்டிவிஜுவலாக வந்து ரேலி வந்து கோயம்புத்தூரில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். 27ஆம் தேதி வந்து கிருஷ்ணமால் கல்லூரி 1000 மாணவர்களோடு வந்து ஒரு ரேலி நடத்த இருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்கூல்ஸில் போய் நாங்கள் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமை வந்து பண்ண இருக்கின்றோம். நிறைய அசோசியேஷன்ஸ்லேயும் வந்து நாங்கள் ஒரு அவேர்னஸ் பண்ண போகிறோங்க. அது இல்லாமல் இன்றைக்கி வந்து கார்ப்பரேஷனோட 26ஆவது வார்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க வந்து டெய்லி வந்து அவங்களுடைய அந்த துப்புரவு வண்டியில் போகும்போது நாங்கள் என்ன மெசேஜ் சொல்கிறோமோ அந்த மெசேஜை ரெக்கார்ட் பண்ணி தர சொல்லியிருக்காங்க. அதை வந்து எல்லா இடத்துலையும் ப்ளே பண்ணுறதுக்காக தயாராக இருக்கின்றாங்க. இந்த மாதிரி கார்ப்பரேஷனோடையும் நாங்கள் டைப் பண்ணி இது இவேஸ்ட்டுக்குன்னே தனியாக ஒரு பின்னை வச்சு கலெக்ட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்குறோம். அது இல்லாமல் இங்கே கோயம்புத்தூரில் வந்து எங்கள் லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூருக்கு வந்து தனி மண்டபம் இருக்கின்றது. அந்த மண்டபத்துலேயும் ராம்நகரில் இருக்கின்ற லயன்ஸ் டிஸ்ட்ரிக்ட் கேபினட் ஆஃபீஸ்லேயும் நாங்கள் வந்து கலெக்ஷன்ஸ் பண்ண ஏற்பாடு பண்ணியிருக்கின்றோம். விளாங்குறிச்சி பகுதியில் டைடல் சிட்டி லயன்ஸ் கிளப்பில் வந்து அதோடய வளாகத்தில் வந்து இந்த ரீசைக்கிள் இவேஸ்ட்டை வந்து கலெக்ட் பண்ண பிளான் பண்ணியிருக்கோம். பொள்ளாச்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பொள்ளாச்சி மெயின் கிளப்பில் வந்து நம்ம வந்து கலெக்ஷன் பாயிண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோங்க. அது இல்லாமல் திருப்பூரில் வந்து 3 இடங்களில் வந்து இந்த கலெக்ஷன் பாயிண்ட்டை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சூலூர், உடுமலைப்பேட்டை அண்ட் ஊட்டி, இது 3லேயுமே வந்து எங்கள் லைன் மெம்பர்ஸ் நிறைய இருக்கின்றாங்க. அங்கே அந்த இடத்துல வந்து எந்தெந்த இடம்னு சொல்லி இந்த வருகின்ற நாட்களில் வந்து அறிவிக்க இருக்கின்றோம். ஆல்ரெடி ராமு காலேஜ் பொள்ளாச்சியில் வந்து குழந்தைங்களை வச்சு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஆல்ரெடி நாங்கள் பண்ணிட்டோம். ஸோ இந்த ப்ரோக்ராமை வந்து இந்த அடுத்த 1 மாதம் ஒரு பெரிய ஃபோக்கஸோடு வந்து கொண்டு செல்ல இருக்கின்றோம். பத்திரிகையாளருடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு டெஃபினட்டாக தேவை. இதை வந்து நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் லோக்கல் டிவிஸில் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா இன்னும் வருகின்ற காலத்தில் வருகின்ற நாட்களில் வந்து எங்களுடைய மெசேஜை வந்து எங்கெங்கெல்லாம் கலெக்ட் பண்ணுறோம், எப்படி கலெக்ட் பண்ண போகிறோம், இது என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற இன்னும் ஃபோக்கஸ்டான டீட்டெயில்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ.